ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து என்கிட்ட இருக்கிற அடெனியம் கலெக்ஷன்ஸை பார்க்க போகலாம். இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இதுதாங்க என்னுடைய அடெனியம் கலெக்ஷன்ஸு. இதை நான் எங்கே வாங்கினேன்னா, கல்கட்டாவில் ஒரு செல்லர்கிட்ட வாங்கினேன். அவங்க வந்து நிறைய கல்டிவேஷன் பண்ணி இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு. ஸோ அவங்கக்கிட்ட சீப்பாக கிடச்சிது. இது நம்ம வேறு பக்கம் நர்சரிஸில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 500, ஒரு பிளான்ட் 500 ருபீஸ் காஸ்ட் ஆகும். எனக்கு வந்து பெர் பிளான்ட் 100 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க. நிறைய கலர்ஸ்லாம் காட்டினாங்க. நான் தேவையான கலர்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் போட்டு அமிச்சேன். ஒரு 10 பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணேன். அதில் எனக்கு கொடுத்தது எல்லாமே பிங்க் தான். எல்லோ ஆர்டர் பண்ணேன், ஒயிட் ஆர்டர் பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, வெறும் பிங்க் தான் எல்லாமே கொடுத்தாங்க. அது ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு. அவுட் ஆஃப் 10 அவங்க 9 தான் அமிச்சாங்கங்க. நாங்கள் கேட்டதுக்கு பை மிஸ்டேக் 9 அமிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்ட்டு ஒரு பிளான்ட்டுடைய காஸ்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் எனக்கு சர்வைவ் ஆனது பார்த்திங்கன்னா வெறும் 5 பிளான்ஸ் தாங்க சர்வைவ் ஆச்சு. மற்றதெல்லாம் போயிடுச்சு. மேபி மிஸ்டேக் என்னோடதாக கூட இருந்திருக்கலாம், சரியான சன்லைட் ப்ரொவைட் பண்ணாமல். போனதில் அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல. எல்லாமே பிங்க் தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அப்டேட்டை கூட பார்க்கலாம். அப்படியே நான் அப்பப்போ ஃப்ளவர்ஸ் வரும்போதெல்லாம் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அடெனியம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கணுன்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணுங்க. இது வந்து நல்ல சன்லைட்டை விரும்புது. சன்லைட் இல்லாமல் நீங்கள் வந்து ஷேடி பிளேஸில் எங்கேயாவது வச்சிங்கன்னா அடேனியம் கண்டிப்பாக வராது. நான் அப்படி தான் வச்சுட்டு ஒரு 4 போயிடுச்சு. இன்னொரு டிப் என்னென்னா, வாட்டரிங் கண்டிப்பாக டெய்லி பண்ணவே கூடாது. இதுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதுவே அது அந்த காடெக்ஸில் வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம மேலே வாட்டரிங் பண்ணால் அழுகிடும். இன்னொரு டிப்பும் இருக்குங்க, அது என்னென்னா சாயில் மிக்சர். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப் அது. இதனுடைய சாயில் மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் சாயில் கூட சாண்ட் மிக்ஸ் பண்ணணும். சாண்ட் கம்பல்சரியாக மிக்ஸ் பண்ணணும். அது கூட ரிவர் சாண்ட். அதுக்கப்புறமா வந்து பேடி ஹஸ்க்கு தெரியும் இல்லைங்களா. அடினியமே நம்ம போன்சாய் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது போன்சாய் பண்ணால் நான் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், போன்சாய் பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இது போன்சாய் பண்ணியிருக்கேன். இதை நான் நிறைய பிரான்ச்சஸ் வரணும், நிறைய ஃப்ளவர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நான், ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். பட் நான் சொல்கிற அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ரெய்னி சீசனில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, வின்டர்லேயும் பண்ணக்கூடாது. நல்லா வெயில் அடிக்கும்போது பண்ணணும். ஓகேங்க, அது என்ன தெரியுங்களா, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அது புது பிளேடாக இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா நல்ல ஷார்ப் பிளேடு தான் இருக்கணும். நைஃப் எல்லாம் எடுக்கக்கூடாது, பிளேடு தான் வேணும். பிளேட் எடுத்துட்டு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எத்திலின் இல்லைன்னா சானிடைசர் ஏதாவது வச்சு ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிவிடுங்க. ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஸ்லிட் கொடுங்க. ஸ்லிட் கொடுக்கணும், அவ்வளோதான். கட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு, ஒரு கிழிக்கணும் அப்படி கொஞ்சமாக. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் நிறைய நிறைய ஸ்லிட் கொடுங்க. பட் நோட் பண்ணிக்கோங்க, தண்ணி படக்கூடாது. நீங்கள் ஸ்லிட் பண்ணதுக்கப்புறமா வாட்டரிங் பண்ணுறது இல்லைன்னா அது மேலே தண்ணி விடுறது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, இல்லை மழையில் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா வெயிலே வச்சுடுங்க, நல்ல டைரக்ட் சன்லைட்டில் வச்சுடுங்க நல்லா. அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வரும். அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் வாட்டரிங் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அந்த புண்ணெல்லாம் ஆறும். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரிங் பண்ணுங்கள். அது கூட ரூட்டில் பண்ணுங்கள், மேலே தெளிக்க வேண்டாம். நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் கூட நிறைய வரும். நான் அப்படி பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்தது. நான் இது வந்து ஒரு அடேனியம் எக்ஸ்பர்ட், அவங்கக்கிட்ட தான் இதை கற்றுண்டேன் நான். ஸோ நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிளேடெல்லாம் போட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்தா பிளான்ட் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். வாட்டரிங் பண்ணக்கூடாது, மழையில் வைக்கக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நான் அப்படி பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததால் தான் நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் டெஸ்ட் பண்ண
நான் டெஸ்ட் பண்ணாமல் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஸோ தைரியமாக பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த பிளான்ட்டில் பாருங்கள் ரெண்டு வேறு டிஃப்ரெண்ட் டிசைனில் ஃப்ளவர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே மே இன்னொரு பிரான்ச்சில் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது ஃப்ளவரு. அது என்னென்னா அவங்க அந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு அப்டேட் தாங்க. நீங்கள் இந்த வீடியோடைய பிகினிங்கில் பார்த்தீங்க இல்லைங்களா, அப்படி இருந்த பிளான்ட் தான். நான் அந்த மாதிரி உங்களுக்கு சொன்ன அந்த டிப்பு நான் செஞ்சு அதனுடைய ரிசல்ட் தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரான்ச்சஸ் வந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் கூட வந்திருக்கு. பட் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுக்குறதா இருந்தால் அதை நீங்கள் வந்து வாட்டரிங் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி வாட்டரிங்கை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடாது, அது மேலே படக்கூடாது. வாட்டர் ரெயினி சீசனில் பண்ணக்கூடாது, ரெயின் வாட்டர் ரெயினில் வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா ராட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திட்டிக்கக்கூடாது. பாருங்கள் நான் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பிரான்ச்சஸ் வந்தது, ஃப்ளவர்ஸ் கூட நிறைய வர ஆரம்பித்தது. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரூஃபு. பாருங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, நான் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரான்ச்சு தான் இருந்தது. இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிது. இது ஒயிட் அடேனியம்ங்க. இதில் வந்து ஒரு லைட்டான ஒரு பிங்க் ஷேடு இருக்குது இந்த ஃப்ளவரில். பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த பிளான்ட் 600 ரூபீஸ்ன்னு வாங்கினேங்க நான் சுவாமி நர்சரியில், ஹொசூர்கிட்ட இருக்கிற சுவாமி நர்சரியில் வாங்கினது இது. ஓகேங்க, இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எல் சி யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட். அன்டில் தன் பாய் ஃப்ரம் லைஃப் வித் நேச்சர். டேக் கேர், பாய்.